இன்று ஒரு தகவல், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தினசரி அன்றாட வேலைகளில் அடுத்தவர்களுக்கு நன்றி பகிர்வதற்கு கட்டாயம் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில உதவி செஞ்ச அத்தனை பேத்துக்கும் தினம் தினம் நன்றி சொல்வது கட்டாயமா ஆக்கிக்கோங்க. திருக்குறள்ல ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு, செய் நன்றி அறிதல்னு. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் ஐந்தறிவு ஆறறிவு பகுத்தறிவுன்னு சொல்றோம். ஆனா நம்ம மக்களை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் செய் நன்றி அறிதலில் மிருகங்களுக்கு நிகர் மிருகங்களே. அந்த ஐந்தறிவு ஜீவன்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம் கூட நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதை காட்டிலும் சங்கடம் அதிகம் நமக்கு இருக்கிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன கதையோட இன்றைய நாளில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதர் மின்சார வண்டியில போயிட்டு இருக்காரு, அதாவது ட்ரெயின்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருந்தது. அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணின அனைவரையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இங்க உக்காருங்க, இங்க உக்காந்துக்கோங்க, இங்க உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இத இன்னொரு மனிதர் இத பார்த்துட்டு கடைசி ஸ்டேஷன் வந்த உடனே அந்த நின்றுட்டு இருக்கிற மனிதர், அதாவது சீட்டு கொடுத்தாரு, அவரும் இந்த பார்த்துட்டு இருக்கிற மனிதரும் ரெண்டு பேரும் கடைசி ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. அப்ப இறங்கும் போது இந்த மனிதர், இந்த பார்த்துட்டு இருக்கிற மனிதர், அந்த சீட்டை உக்காருங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு இருந்த மனிதர்கிட்ட போயிட்டு, மன்னிக்கவும், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் நீங்க உக்காராம எல்லாரையும் அமருங்க அமருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம், என்னிடம் அதிகப்படியான பணம் இல்லை, என்னுடைய வேலையில் கவனம் செலுத்துவதற்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு, அதனால ரெண்டு விஷயத்த நான் தினமும் அன்றாடம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயமா வச்சிருக்கேன். என்ன அந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒன்னு அடுத்தவங்களுக்கு இடத்தை கொடுத்து அமர சொல்றது, ரெண்டாவது அவங்க யார் உக்காந்து எந்திரிச்சுட்டு போனாலும் சரி இல்ல வேண்டான்னு சொன்னாலும் சரி மிக்க நன்றிங்கிற வார்த்தையை திருப்பி சொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த முதல் மனிதர், அதுக்கு அந்த இரண்டாவது மனிதர், அதாவது அந்த சீட்டை ட்ரெயின் சீட்டை எல்லாருக்கும் கூப்பிட்டாரு, அந்த மனிதர் சொன்னாரு, பண வசதி இல்லாம இருந்தாலும் என்னிடம் அன்பும் அரவணைப்பும் அதிகமா இருக்கு, அதனால அடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கும் போது, அடுத்தவங்களுக்கு அமருவதற்கு இடம் கொடுக்கும் போது எனக்கு மனசுல ஒரு நிறைவு, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்கள அமர சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு. ரெண்டாவது, யாரிடமும் யார் வந்தாலும் சரி ஒண்ணுமே பண்ணாட்டாலும் நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது எனக்கு உள்ளுக்குள்ளார, என் மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஆற்றல் உருவாகிறது, சந்தோஷம் உருவாகிறது. பிறருக்கு பொருளாக கொடுத்து கிடைக்காத சந்தோஷம், பொருளாக கொடுத்து சந்தோஷத்தை அடைவதற்கு என்னிடம் பொருள் இல்லை, ஆனால் இந்த ஒற்றை வார்த்தையில், நன்றி எனும் வார்த்தையில் எனக்கு கிடைக்கும் ஆத்ம திருப்திக்கு அளவே கிடையாது. அதனாலதான் தினமும் எல்லோரிடமும் அமருங்கள், சீட்டில் அமருங்க, சேர்ல அமருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். அதே சமயம் அவர்கள் எழுந்து செல்லும் போது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா நன்றி, தேங்க்யூ, மிக்க நன்றிங்கிறத சொல்வதை கடமையாக செய்து வருகிறேன். இந்த கடமைக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆத்ம திருப்தி, சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் மனதில் நிறைவும் ஏற்பட வேண்டுமென்றால் அடுத்தவர்களிடம் நீங்கள் தினமும் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி, அவங்க உங்களுக்கு சின்ன உதவி செஞ்சாலும் சரி, ஒண்ணுமே இல்லையா பார்க்கும்போது ஒரு புன்சிரிப்போட, மிக்க நன்றி இன்று உங்களை சந்தித்ததற்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை துவங்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்திடும். அன்புடன் வேத ஜோதிடர். நன்றி, வணக்கம். ஓ